ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி, நீங்கள் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க. அதே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கும் சிலர் வந்து ரெடி ஆகிறதுக்காக பிளான் பண்ணிட்டுருக்கேன், சிலர் வந்து ரெடி ஆகிட்ருக்கீங்க, சிலர் வந்து நல்லாவே தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எனக்குள்ள வாட்ஸ்அப் அனுப்புவீங்க. ஸோ அதில் நான் வந்து சில மெசேஜ் பார்ப்பேன், சிலருக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். அந்தந்த டைம் கொடுத்து, நான் டியூட்டியில் இருந்தேன் அப்படின்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது, கொஞ்சம் ஃப்ரீயில் இருக்கேன், ஃப்ரீ டைமாக இருக்கேன், டக்குனு மெசேஜ் பண்ணுவோம், அது வருது அப்படின்னா உடனே நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ரிப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு வந்து ஓகே, பட் ரிப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சாரி, என்னோடய சைட்லேருந்து கொஞ்சம் டஃப் சுச்சுவேஷன், ஸோ அதனால் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வழியாக நான் அவங்ககிட்ட ஒரு செய்தி நான் வந்து ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக சொல்ல ஆசைப்பட்றேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சுட்ட மெசேஜ், அது வந்து நான் அப்படியே நான் ஸ்க்ரீன் பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இவர் என்ன அப்படின்னா, பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டுட்டு ஃபிசிக்கலுக்காக தயாராகிறாரு அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆளை பார்த்தேன்னா நான் வந்து நிச்சயம் அவங்க மேலே வந்து ஆதங்கப்படுவேன், வருத்தப்படுவேன், ஒரு முன்னாடி இருந்தால் ஓங்கி ஒரு அப்பு விடலாம் அப்படின்னு எனக்கு தோணும். ஓகே, ஏன்னா நம்மள மாதிரி இப்போ என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, ஒரு இந்த வீடியோ வந்து ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களில் வந்து 1000 ஒரு 800 பேர் பார்த்தீங்கன்னா என்னை போல் வந்து வறுமையில் போராடிட்டு இருக்க ஒரு ஆட்களாக தான் இருப்பீங்க. ஓகே, நான் வந்து என்னுடைய வறுமையை இன்றைக்கி வந்து எனக்கு சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா சாப்பாட்டுக்கே பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அந்த ஃபேமிலியிலேருந்து வந்தவன் தான் நான். என்னுடைய வீடு ஒழுகும் ரொம்ப கடினமான சூழலை கடந்து வந்தவன். பட் இப்போதைக்கு வந்து மற்றது எல்லாமே உருவாக்கிக்கிட்டது நானே, என்னுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான் தவிர மற்றபடி, அதாவது என்னுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு இல்லை, நானே வச்சுக்கிட்ட ஸ்ட்ரகிள் தானே தவிர மற்றபடி சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையை வந்து இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா என்னுடைய வந்து ஒரு உழைப்பு தான். ஓகே, இந்த இடத்துல நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு வந்து இந்த இதை பார்க்குறேன், இது மட்டும்தான் என்னுடைய லைஃப் அப்படின்னு வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ ஓகே, ஸோ உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நமக்குள்ளே வந்து ஒரு குடும்ப பொறுப்பும் இருக்குது. ஒரு 20-25 வயசுக்கிட்ட ஆனவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய பெற்றவங்க வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. அதாவது என் பையன் வந்து ஓகே இப்போ வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டான், வாங்கின கடனை இல்லை இருக்கக்கூடிய அந்த சூழலை சமாளிச்சுக்கிட்டு என்னென்ன காப்பாற்றும் அப்படிங்கிறது பெற்றவங்களோட எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணிதாகணும். ஒருவேளை வந்து அவங்களுக்கு நீங்கள் எதுவும் பண்ண முடியினாலும் பரவாயில்ல, உங்களுடைய தேவைகளை வந்து நீங்களே பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நீங்கள் தயாராக இருக்கணும். ஸோ இந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்ன ஒரே விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, எதுக்காகவே வந்து இந்த ஃபிசிக்கலுக்கு தயாராக, மற்றது வந்து நீங்கள் வந்து இந்த ரிட்டன் டெஸ்ட்டு அந்த எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக நிறைய தேடல் இருக்கும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று ஃபிசிக்கலுக்கு ரெடியாகிறவங்க வந்து நான் வந்து வேலையை விட்டுட்டு பண்ணுறேன், அதை விட்டுட்டு பண்ணுறேன், இதை விட்டுட்டு பண்ணேன்னா ஓங்கி காதோடு சேர்த்து வச்சு ஒரு அப்போ தான் ஒன்றும். ஓகே, நீங்கள் தவறாக எடுத்துகிட்டு அது உங்களோட இருப்போம். ஓகே, பட் என்னுடைய சைடில் யாராவது சஜஷன் கேட்டிங்கன்னா நிச்சயம் நான் அதை சொல்வேன். அதுவும் கூட வந்து ஓங்கி காதோடு சேர்த்து வச்சு ஒரு அப்போ விட்டு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து என்ன எடுத்துக்கோங்க, நான் இன்றைக்கி வந்து பாஸ்ட் 3 வந்து ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் ஓடினேன், நெக்ஸ்ட் டே 7 கிலோமீட்டர், இன்றைக்கி நான் வந்து 6 கிலோமீட்டர். இந்த 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு வைக்கிறேன். ஓகே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் 6 மந்த்தில் நான் வந்து ஏறக்குறைய ஆல்மோஸ்ட் நான் வந்து 600 கிலோமீட்டர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எவ்ரிடே வந்து எனக்கு ஒரு 1 or 2 மிஸ் ஆகும், பட் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரன்னிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பாஸ்ட் வந்து 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ வந்து போட முடியல, அந்தளவுக்கு நான் பிஸியாக இருந்தேன். பட் என்னோடய ஒர்க் அவுட் வந்து நான் மிஸ் பண்ணவே இல்லை. ஓகே, இன்கேஸ் எனக்கு வந்து நல்லாவே தெரியுது அப்படின்னா என்னோடய ஒர்க் அவுட் நாளைக்கு வந்து பிஸி, அதாவது 6 o'clock 7 o'clock நான் வந்து டியூட்டி போகணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா 5 o'clock போவேன். 5 o'clock போகிற மாதிரி தான் 4:30 ஓடி முடிச்சிருவேன். ஓகே, 4:30 to 5 o'clock வந்து ஓடி முடிச்சிடும். அன்றைக்கி ஓட வேண்டியது என்ன, ஒரு வந்து நான் வந்து மினிமம் ஓடுனா 5 கிலோமீட்டர் ஓடணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு ஆம்பிஷன். ஓகே, அதை தான் நான் இவ்வளோ நாள் இலக்காக வச்சுட்டு ஓடிட்டுருக்கேன். ஓடுனா 5 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான். ஓகே, நான் வந்து ரெகுலராக ஓடி முடிச்சிடுவேன். அப்போ எனக்கு வந்து ஓடுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 25 நிமிஷத்துலேருந்து அது மினிமம், அதாவது அந்த 25 நிமிஷத்தில் ஓடி முடிச்சிடுவேன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம், சம்டைம்ஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 35 நிமிஷம். ஒன்றுமே முடியலை, மைண்டும் சரியில்லை, ஃபிசிக்கலும் சரியில்லை அப்படின்னா அந்த டைமில் வந்து 32-33 நிமிஷம் வந்து நான் ஓடி முடிச்சிடுவேன். பட் மினிமம் வந்து 25-26 இதுலலாம் நான் வந்து ஓடி முடிக்கூடிய ஆள் தான். ஓகே, ஸோ எனக்கு வந்து 1/2 hour டைம் தேவை, அவ்வளோதான். அது நான் எங்கேயும் ஒரு இடத்துல எடுக்கணும், என்னால் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போ நான் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கேன், எனக்கு வந்து நிறைய பொறுப்பும் இருக்குது. ஓகே, நிறைய பேர்த்த நான் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். சம்டைம்ஸ் மேலேருந்து நிறைய எனக்கு ப்ரெஷர் வரும், கீழே இருந்து நான் வந்து நல்லதுன்னு நினச்சி பண்ணுவேன், பட் அந்த பசங்களே என்னை வந்து திட்டுவாங்க. அப்போ இன்னும் வந்து எனக்குள்ள வந்து ஒரு விதமான ஒரு தாழ்மான, ஐயோ என்னடாச்சு நம்ம நல்லதுன்னு நினச்சி பண்ணுவேன் அப்படிங்கிறோம். அப்போ இந்த ப்ரெஷர் வந்து இன்னும் ஆகும், மேலே வந்து என்ன எனக்கு கொடுத்து இந்த வேலை செஞ்சாகணும் ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க, அதை நான் கீழே போவோம், அதுவும் வந்து எனக்குள்ள பெரிய ப்ரெஷர் வரும். அது இல்லாமல் வந்து எனக்கும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும், ஃபேமிலி என்னுடைய ஃபேமிலிக்கு வந்து நான் டைம் கொடுக்கணும், அதுவும் இருக்குது. அது இல்லாமல் வந்து சமுதாய
வேலை சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது, என்னுடைய பர்சனல் லைஃப் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து அங்கங்கே பிரித்து வச்சு நான் வந்து டைம் கொடுத்து தான் பண்ணுறேன். எந்த இடத்துலையும் வந்து வேலையை விடணும்னு நான் யோசிச்சதே கிடையாது. வேலையை விட்டு நான் வேலைக்காக தான் போராடி வந்தேன், வேலையை விடுறதுக்கு இல்லை. பட் உங்களில் சிலர் இது 4000 ரூபா ஜாப் தானே, 5000 ரூபா ஜாப் தானே அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் சொல்கிறது என்ன, நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து நிச்சயம் வேலைக்கு போகணும். நீங்கள் வந்து ரிசல்ட் வந்துருச்சு, லாஸ்ட் ஒரு 15 டேஸ் தான் இருக்குது, அதுக்காக நான் வந்து வேலையை விடுறேன் அப்படின்னா அது ஒரு நியாயமானது. இன்னும் ரிசல்ட்டே வரல, ஒரு தெளிவு இல்லாத இடத்துல வந்து நம்ம வந்து வேலையை விட்டு தான் பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறது அது சரியான அணுகுமுறை இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு சகோதர சகோதரியாக என்னுடைய சகோதர சகோதரியாக நினச்சிட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னு தீவிரமாக சொல்லணுன்னா ஒன்றே ஒன்று தான், நீங்கள் வந்து நிச்சயம் என்ன பண்ணிட்டு இருக்கோ ரெகுலராக பண்ணுங்கள். ஒரு 1/2 hour காலையில் டைம் வந்து நிச்சயம் ஒதுக்க முடியாது. எந்த மாதிரியான சூழலாக இருந்தாலும் சரி உங்களால் ஒதுக்க முடியும். காலையில் இருந்தால் மதியானம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் கூட வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகே, நைட் டைமில் ஓதலாம், எப்போ வேணுமோ நம்ம வந்து அதை ஓடி முடிச்சிடலாம். சின்ன கிரவுண்ட் தானே நமக்கு தேவை, எங்கேயாவது தேடி பிடிச்சிங்கன்னா இருக்கும், அதில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்கேஸ் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அதோட தாட்ஸை அது அந்த பயிற்சியை வேறு மாதிரி இருக்கும். ஓகே, பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த இதையும் விடாதீங்க, தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணுங்கள், எதையும் விடாமல் பயிற்சி பண்ணும், அதில் தான் வந்து சாதனை இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் வந்து நம்ம ஒருங்கிணைச்சி அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேர் கிடைக்கும், தாய் தந்தையோ உங்களோட சகோதர சகோதரியோ இன்னும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜெயிக்கணும் ரொம்ப ஆர்வப்பட்டு அவங்களும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம்ல அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட வைக்கிற ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, என்ன செய்கிறீங்களோ அதை தொடர்ச்சியாக செய்யுங்க, அதோடு சேர்ந்து பிசிக்கல் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஒரு முக்கியமான ஆலோசனை உங்கள் எல்லோரும். நீங்கள் எல்லோரும் சிறப்பாக செயல்பட என்னுடைய வாழ்த்துக்கள்.